மாநிலங்களவை உறுப்பினர் ஆர்எஸ் பாரதி அவர்களே, கழக கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களே, சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் ஜே அன்பழகன் அவர்களே, மாநில இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில துணைச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, உங்கள் அனைவரையும் தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைக்கின்ற விழாவாக உடன்பிறப்புகளோடு ஒன்றிணையும் உற்சாக திருவிழாவாக இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலை இலக்கிய அணியினுடைய இணைச் செயலாளர் சட்டப்பேரவையினுடைய முன்னாள் உறுப்பினர் அன்புக்குரிய கலைராஜன் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே கலைராஜன் அவர்கள் மாவட்ட செயலாளர் எடுத்துச் சொன்னது போல திருச்சியில் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து என் தலைமையில் இணைத்து கொண்டு அதை தொடர்ந்து அவரை ஒட்டியிருக்கக்கூடிய அவரை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களை தோழியர்களை எல்லாம் நம்முடைய இயக்கத்திலே வந்து சேர்த்திட வேண்டும் என்று என்னை சந்திக்கிற போதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்குரிய கால சூழ்நிலை அமையாத காரணத்தால் ஏதேனும் ஒரு பணிகள், தேர்தல் பணிகள், இடைத்தேர்தல் பணிகள், உள்ளாட்சி தேர்தல் பணிகள், சட்டமன்ற பணிகள், இப்படி பல பணிகள், போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை, எனவே அதனால் கொஞ்சம் தாமதமாகி இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கலைராஜன் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், அவர் எப்பொழுதுமே கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடியவர், எதையும் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசக்கூடியவர் அல்ல. இந்த கூட்டத்தை கூட எதிர்பார்த்த அளவிற்கு வரவில்லை என்பதை மறைத்து பேசலாம். போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு விட்டது, காவல்துறை தடுத்து விட்டது என்றெல்லாம் கூட மறைத்து அதை ஒழித்து எங்களை திருப்திப்படுத்துவதற்காக பேசலாம். ஆனால் அப்படியெல்லாம் பேசாமல் உள்ளே உள்ளதை உள்ளபடியே ஒப்புக்கொண்டு பேசக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய கலைராஜன். இதை நான் இப்பொழுதல்ல, அவர் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதே பார்த்திருக்கிறேன். அவர் எதிர்கட்சி வரிசையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததையும் பார்த்திருக்கிறேன். ஆளுங்கட்சியாக இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் அவரோடு நான் பேசக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் தான் நான். சட்டமன்றத்திலே நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து சில உரைகளை சட்டமன்றத்தில் பேசி முடித்து அமர்ந்ததற்கு பிறகு திடீரென்று என்னிடத்தில் ஒரு சீட்டு வந்து சேரும். அங்கே பணியாற்றக்கூடிய சட்டமன்ற ஊழியர்கள் கொண்டு என்னிடத்தில் ஒரு சீட்டு கொடுப்பார்கள். அதை எடுத்து படித்து பார்த்தால் உங்கள் பேச்சு அருமண்ண அப்படின்னு கையெழுத்து போட்டு என்னிடத்தில் அனுப்பி வைப்பார். அதே மாதிரி சில நேரங்களில் அதை எழுதி அனுப்ப முடியாது, அங்கிருந்து அப்படி கையெடுத்து உயர்த்தி காமிப்பார். ஆக எதையும் வெளிப்படையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பண்பாளராக
அரசியலெல்லாம் கடந்து பழகக்கூடிய ஒரு சிறந்த செயல் வீரர் நம்முடைய கலைராஜன் அவர்கள். அவருடைய தந்தையார் மறைந்த நேரத்தில் கூட அவரோடு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருக்கு நான் ஆறுதல் சொன்னேன். அதை கூட அவர் பல இடத்தில் பெருமையோடு எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த நண்பர்களெல்லாம் என்னிடத்தில் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர் ஊடகத்திற்கு சென்று தொலைக்காட்சிகளை போய் அந்த விவாத மேடைகள்லாம் பங்கேற்கக்கூடிய காட்சிகளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இப்பவும் போகிறாரு, அப்போ அதிமுகவில் இருந்த போதும் போயிருக்கிறார். இப்போ போய் திமுகவை பற்றி திராவிட இயக்கத்தை பற்றி பேசுறது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் அதிமுகவில் இருந்த நேரத்துலையும் அந்த ஊடகத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு விட்டு கொடுக்காம திராவிட இயக்கத்தை மீது யாராவது தவறு சொன்னால் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒருவராக அதிமுகவில் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி காட்டியவர் தான் நம்முடைய நண்பர் கலைராஜன் அவர்கள். அதெல்லாம் மறந்துட மாட்டேன். இங்கே கூட தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னார், நம்முடைய மாவட்ட செயலாளர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், முரசொலியில் அவர் இந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்ததற்கு பிறகு தொடர்ந்து எப்படியாவது வாரத்திற்கு ஒரு முறையாவது அவருடைய கட்டுரை வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆக அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய அந்த பொருள், அதில் இடம்பெறக்கூடிய அந்த சொற்கள், திராவிட இயக்கத்தின் மீது எந்த அளவிற்கு அவர் பற்று கொண்டிருக்கிறார் என்பதற்கு அதெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக ஒரு நல்ல எழுத்தாளராகவும் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் அதே நேரத்தில் ஊடகத்துறையில் போய் விவாதிப்பதில் விவாதம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாளராகவும் ஒரு சிறந்த செயல் வீரராகவும் எல்லாவற்றையும் தாண்டி எல்லோரிடத்திலும் அன்போடு பழகக்கூடிய ஒரு பண்பாளராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய கலைராஜன் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக அப்படிப்பட்ட கலைராஜன் அவர்கள் ஏற்கனவே இந்த இயக்கத்தில் தன்னை வந்து ஒப்படைத்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களையும் இந்த இயக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அப்படி வந்து சேர்ந்திருக்கக்கூடிய உங்களையெல்லாம் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய அன்பழகன் அவர்கள் வரவேற்றிருந்தாலும் தலைமைக் கழகத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்க விரும்புகிறேன். ஆக இன்னொரு நிகழ்ச்சி நடத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்முடைய கலைராஜன் அவர்கள். இதைவிட ஒரு பெரிய நிகழ்ச்சியாக, ஒரு எழுச்சியான நிகழ்ச்சியாக நடத்தப்போகிறேன் சொன்னால், ஆக அவர்களையும் முன்கூட்டியே அவர்களையும் நான் இந்த நேரத்தில் தலைமை கழகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நடந்து முடிந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை பற்றி இங்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆக இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது எப்படி நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 3 காலத்திற்கு முன்பே இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடித்திருக்கணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்திற்கு சென்று அதை நடத்தவ தடை போட்டது என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்களிடத்தில் தொடர்ந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் பத்திரிகைகளில் ஊடகங்களில் தொடர்ந்து திட்டமிட்டு அந்த செய்தியை திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாம் உயர்நீதிமன்றத்திற்கு சென்றோம், உச்சநீதிமன்றத்திற்கு சென்றோம். ஏன் நீதிமன்றத்திற்கு சென்றோம் என்று சொன்னால், தேர்தலை நிறுத்த வேண்டும், தடை செய்ய வேண்டும் என்று நாம் எங்கேயும் குறிப்பிட்டு காட்டல. தேர்தலை முறையாக நடத்தணும். உள்ளாட்சி அமைப்புக்கென்று இடஒதுக்கீடுகள் இருக்கிறது, பெண்களுக்கென்று இடஒதுக்கீடு இருக்கு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கென்று இடஒதுக்கீடு இருக்கு, பழங்குடியினருக்கென்று இடஒதுக்கீடு இருக்கு. ஆக இதையெல்லாம் தாண்டி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கேற்ப
வார்டுகள் பிரித்து அது அமைக்கப்பட வேண்டும், வரையறை செய்தாக வேண்டும். ஆக அதையெல்லாம் முறையாக இன்னும் இந்த ஆட்சி செய்யலை. அதையெல்லாம் செஞ்சுட்டு தேர்தலை நடத்துங்க, அதை அல்லது அல்லது உடனடியாக செய்யுங்க என்று தான் நாம் நீதிமன்றத்திற்கு சென்றோம். நம்முடைய வழக்கறிஞர் மாநிலங்களை உறுப்பினர் அமைப்பு செயலாளர் பாரதி அவர்கள் பேரில் தான் அந்த வழக்கை போட்டோம். வழக்கு நடந்துச்சு. அதற்கு பிறகு இது என்னாச்சு, இதெல்லாம் முறை செஞ்சு முறைப்படுத்திட்டு நடத்துங்கன்னு உத்தரவு போட்டாச்சு. நடத்தினாங்களா? நடத்தலை. அதற்கு பிறகு இது உச்சநீதிமன்றத்திற்கும் போச்சு. உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, விரைவில் இந்த தேதிக்குள்ள நடத்தணும் என்று தேதியை நிர்ணயிச்சாங்க. ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் அந்த தேர்தல் நடந்துச்சா? அதுவும் கிடையாது. இதற்கிடையில் மாவட்டங்களை பிரித்தாங்க. வேலூர் மாவட்டத்தை மூன்றாக பிரித்தார்கள், விழுப்புரம் மாவட்டத்தை மூன்றாக பிரித்தார்கள், அதற்கு பிறகு நெல்லை மாவட்டத்தை ரெண்டாக பிரித்தார்கள். ஆக இப்படி மாவட்டங்களை பிரித்த காரணத்தினால எப்படி உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியும்? வரையறையெல்லாம் முறை செய்யணுமே. மாவட்டங்கள் பிரிக்கப்படுகிற போது அதை எப்படி முறைப்படுத்தி உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியும் என்று நாம் நீதிமன்றத்தில் எடுத்து வச்சோம். உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லுச்சு, அந்த 9 மாவட்டத்தை நிறுத்திடுங்க, மிச்சம் இருக்கக்கூடிய மாவட்டங்களை நடத்துங்க என்று உத்தரவு போட்டிருக்கு. ஆக இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலை நிறுத்துங்கள் என்று என்றைக்கும் எங்கேயும் எந்த நீதிமன்றத்திலும், அது உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் உச்சநீதிமன்றமாக சொல்லலை. ஆக இந்த நிலையிலே தான் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம். ஆக அந்த உள்ளாட்சி தேர்தலில் நடத்திய நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற போது காலையில் 10 மணியிலிருந்து நமக்கு என்ன செய்தி வர தொடங்குச்சுன்னா, பெரும்பான்மை இடங்களில் ஏறக்குறைய ஒரு 70-80% இடங்களில் திமுக முன்னணி வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த செய்தியை பார்த்த உடனே ஆளுங்கட்சி சும்மா இருக்குமா, உடனடியாக அவர்கள் வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க. அதிகாரிகளை வச்சு, போலீஸை வச்சு, அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஏஜென்ட்டுகளையும் அடித்து வெளியில் விரட்டிட்டு, அங்கே யாரையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சேலத்தில் முதலமைச்சருடைய சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய சொந்த ஊரிலேயே நம்ம திமுகவை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றதை கூட அறிவிக்க முடியல, அறிவிக்க தயங்குகிறாங்க. ஆக அதை அறிவிக்காமல் நம்மளெல்லாம் அடித்து விரட்டிட்டு அதிமுக வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, நமக்கு தெரி செய்திகள் வந்தது ஒரு 7-8 இடம், 10 இடம், 15 இடம் செய்தி வந்துச்சு. ஆனால் நமக்கு வராத செய்திகள் பல உண்டு. நியாயமாக முறையாக நடந்திருந்தா, நான் அண்ணா மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், ஏறக்குறைய ஒரு 85% திமுக தான் முழுமையான வெற்றியை பெற்றிருக்க முடியும். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வர 20 மீண்டும் வழக்கு வரப்போகுது. சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு வந்து ஒப்படைக்கணும், வாக்கு எண்ணிக்கை நடந்தப்போ அதையெல்லாம் எந்த திருத்தம் செய்யாமல் எந்த கரெக்ஷன் பண்ணாமல் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. 20 ஒப்படைக்கணும், வரட்டும். வரும்போது உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ஏறத்தான் போகுது, நாங்கள் விட மாட்டோம். அது ஒரு பக்கம். ஆனால் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இவ்வளவு அக்கிரம நடந்து இவ்வளவு கொடுமை நடந்து இன்றைக்கு திமுக தானே அதிக இடங்கள் வெற்றி பெற்றிருக்கு. ஆளுங்கட்சியான அதிமுகவை விட திமுக கூட்டணி தானே இன்றைக்கு அதிக இடங்களை வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இப்போவும் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரிகைகளில் ஈக்குவலாக வந்திருக்கிறோமா? என்ன ஈக்குவல்? ஈக்குவல்னா நான் 50% அவங்க 50% ஈக்குவல், நாங்கள் 100 இடம் வெற்றி பெற்றிருந்தால் அவங்களும் 100 இடம் வெற்றி பெற்றிருந்தால் அதை ஈக்குவல். நான் ஊடகத்துறையை சார்ந்த பத்திரிகை துறையினர்களுடைய சார்ந்தவர்களை பார்த்து ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்களே கணக்கு போடுறீங்க, நீங்களே இன்றைக்கி ஃபைனலிஸ்ட் என்ன போட்டிருக்கிறீங்க, ஒன்றிய கவுன்சிலரில்
திமுக 2001 இடங்களை பெற்றிருக்கு, 2100 இடங்களை பெற்றிருக்கு. 2100 ஒன்றிய கவுன்சிலர். ஆளுங்கட்சியான அதிமுக 1781 இடங்கள். ஆக 319 இடம் நாம கூட வாங்கியிருக்கிறோம். இது ஈக்குவலா? இது ஈக்குவலா? சராசரி அறிவு கூட அரசியல்வாதியால் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு தெரியல. ஏன் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியல? அதுதான் எனக்கு வேப்பா இருக்கு. சரி, அடுத்து மாவட்ட கவுன்சிலர். அதில் திமுக வெற்றி பெற்றிருப்பது 243. திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது 243. ஆளுங்கட்சி அதிமுக வெற்றி கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது 214. வித்தியாசம் 29. இது சமமா? 29 இடங்கள் அதிகம் பெற்றிருக்கிறோம். ஏன் இது உங்களுக்கு தெரியல? அதுதான் வேடிக்கையாக இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளில் நம்ம கூட்டணி நின்றுச்சு. தேனி தொகுதியை தவிர 39 இடங்களில் நாம தான் வெற்றி பெற்றோம் இல்லையா? அந்த 39 இடத்த கூட பெரிய வெற்றி நீங்கள் எழுதலை, அதை நான் கவலைப்படலை. அதை மூடி மறைச்சிட முடியுமா? அதையே எழுதலை, இதையே எழுத போறீங்க. நீங்கள் என்ன எழுதினாலும் எழுதாட்டினாலும் திமுக இன்னைக்கு ஊரக பகுதிகளையோ கிராம பகுதிகளையோ கொடி கட்டி இன்றைக்கு என்னுடைய வெற்றியை நிலைநாட்டியிருக்கு. ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார். நான் காலையில் கூட சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகிற போது சொன்னேன். அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் இந்த தேர்தல் முடிவு பற்றி. அதிமுக வலதுபுறையும் இந்த தேர்தலில், திமுக தேய்பிறையும். வலதுபுறைன்னா வளர்ந்து வரதான் வளர்புற, தேய்ந்து போகிறதான் தேய்கிற. வளர்ந்து போயிருக்குன்னா நீ தான் அதிகம் இடங்களை வெற்றி பெற்றிருக்கணும். தேய்பிறைனா நாங்கள் அதிக இடத்துல தோற்று போயிருக்கணும். ஆனால் என்ன நிலவோ, நம்ம தான் அதிக இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறோம், அவங்க அதிக இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்களா இல்லையா? அவங்க குறைவாக நடந்தானே. ஆக இதில் யார் வளர்புற? திமுக தானே வளர்புற, அதிமுக தானே தெய்விற. ஆக அதனால தான் சொன்னேன், முந்திரி கொட்ட மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால அவருக்கு கோபம் வந்துருச்சு. முந்திரி கொட்டணும் எல்லாத்துக்கும் பயன்படுதான், எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுறீங்க. பிஜேபிக்கும் பயன்படுறீங்க, பிஜேபி காலில் விடுறதுக்கும் பயன்படுறீங்க, சரண்டர் ஆகிறதுக்கும் பயன்படுறீங்க, நீட்டை கொண்டு வர்றதுக்கும் பயன்படுறீங்க, இந்திய குடியுரிமை சட்டத்தை திருத்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மைதான். ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆக ஆளுங்கட்சி இருக்க நேரத்தில், ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி இந்த உள்ளாட்சி தேர்தல் அதிக இடங்களை வெற்றி பெற்றிருக்குன்னா, நாடாளுமன்றத்தில் என்ன சதவீத வாக்குகளை நாம் பெற்றோமோ அதே சதவீத வாக்குகளை இந்த உள்ளாட்சி தேர்தலையும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், சட்டம் வருக இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றியை நாம் தான் பெறப்போகிறோம். நம்முடைய ஆட்சி தான் தமிழகத்தில் உருவாக போகிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சியை உருவாக்குவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும், பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும். பணியாற்றுவதற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒருமுறை வருக 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 என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.